ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு பேசிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட வந்திருக்கேன். சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்படி உதிரி உதிரியான சூப்பராக வெஜிடபிள் போட்ட சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, செய்யும்போது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பழகின கடாய் எடுத்துக்கிட்டால் தான் இதுக்கெலாம் நல்லாயிருக்கும், அடியில் ஒட்டாமல் நல்லா வரும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் முந்திரி பருப்பு போட்டால் கூட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட வாசனைக்காக பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 20 செகண்ட்ஸ் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிடும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு 1/4 கப் அளவுக்கு பட்டாணி, இது 3 சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த உப்பெல்லாம் லைட்டாக ஏறுற மாதிரி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிடலாம். லைட்டாக அதில் வதங்கும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு தடவை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக 2 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து 1/2 கப் அளவு தான் தண்ணி சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் வேக 1/2 கப் அளவுக்கு தண்ணி போதும். ரொம்ப சேர்த்தா ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆக, அதனால 1/2 கப் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 5-6 நிமிஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/2 கப் இருக்கு இல்லையா தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வார்ம் வாட்டராக சேர்த்துக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர் வந்து அப்படியே குறைஞ்சிடாமல் மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு வார்மாக 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ டோட்டலாக நம்ம 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம் 1 கப் சேமியாவுக்கு. இந்த சேமியா பாருங்கள், இது வந்து நல்லா ரோஸ்டடாக வந்திருக்கு. கடையிலேயே ரோஸ்ட் பண்ணியிருந்ததுனால நான் ரோஸ்ட் பண்ணல. நீங்கள் அன்ரோஸ்டடாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நல்லா வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது 1 கப் அளவுக்கு சேமியா. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது இந்த சேமியாவை சேர்த்துருங்க. அப்படியே கொட்டிடலாம், கட்டிலாம் தட்டாது ரவா மாதிரி. இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சு ஒரு 5-6 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு காய்கறி நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் ஒன்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இப்படி பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு சேமியா கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ சேமியாவும் கரெக்டாக ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சால் தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேலே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இன்னொரு 1 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு சூப்பரான சேமியாக ரெடி ஆகிடுச்சு, உதிரி உதிரியாக ஒட்டாமல். ஸோ என்ன கன்சிஸ்டன்சி பார்க்கணுன்னா, தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது சேமியா போடுங்க, அப்புறம் சேமியாவை நல்லா வறுத்துட்டு போடுங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ், பாய்.